பதினான்காம் அத்தியாயம். தாமரை குளம். சுவாமி, அந்த பிள்ளை யார், உங்களுடைய சீடனா என்று ஆயனர் கேட்க, அவர்கள் இருவரும் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்தவுடன் பரஞ்சோதி அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்கிறான். அதே நேரத்துல புத்த பிக்ஷு ஆயனர் கிட்ட சொல்றாரு, இவன் என்னுடைய சீடன் இல்ல, உங்களுக்கு சீடனாக போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பரஞ்சோதி அவர்கள் அருகில் போகவும், இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆயனர் சொன்ன உடனே சிவகாமி வந்து சொல்றா, அப்பா அன்னைக்கு யானை மேல வேல் எறிஞ்சு நம்மளை காப்பாத்தினது இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின. என்ன அந்த வாலிபனா நீ, என்ன லாபகமாக வேலை எறிந்தான், மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி இவனுக்கு எந்த ஊர், இத்தனை நாளும் எங்கே இருந்தான், தங்களை எப்போது சந்தித்தான், இப்படி சர மாரியா நாகநந்தி கிட்ட கேள்விகளை கேட்டுட்டே போறாரு. பொதுவா ஆயனர் வந்து தான் ஈடுபட்டுள்ள கலையை தவிர வேற எதுலையும் ஆர்வம் காட்டி பேசினதே இல்லை. சித்தர் வாசமலைக்கு போய்விட்டு திரும்பும் போது அப்படின்னு நாகநந்தி சொன்ன உடனே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துட்டார். என்ன சித்தர் வாசமலைக்கு போயிருந்தீங்களா, அங்க உள்ள சித்திரம்லாம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நாகநந்தி சொல்றாரு, பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன். நான் வரக்கூடிய வழியில சாலை ஓரத்துல இந்த பிள்ளை படுத்து தூங்கி கொண்டிருந்தான். இவனை ஒரு பெரிய பாம்பு கடிக்க வந்துச்சு. நான் என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு விட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆயனர் சொல்றாரு, இது நல்ல வேடிக்கை, தங்கள் திருநாமம் நாகநந்தி, இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள், இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலேடை பொருத்தம் மிக்க வினோதத்தை அளித்தது. புத்த பிக்ஷு சொல்றாரு, இவனை நான் காப்பாத்தினதுனால நிறைய நல்ல காரியங்கள் நடந்துருச்சு, இவன் உங்களை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உங்களுக்காக ஒரு ஓலை கொண்டு வந்தான். ஓலையா, யார்கிட்ட இருந்து அப்படின்னு ஆயனர் கேட்கிறாரு. திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அவன் உங்களுக்கு ஓலை கொண்டு வந்தான், அந்த நமச்சிவாயருடைய மருமகன் தான் இந்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே ஆயனர் ஓடி போய் அவனை கட்டி தழுவிக்கிறாரு. நீ ஏன், சிநேகிதனோட மருமகனாப்பா, இதை நீ முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாகநந்தி சொல்றாரு, அந்த ஓலை காணாம போயிருச்சு, அதனால இவன் வரவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான், அதனாலதான் நான் அவனை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்தாராம், அந்த ஓலைகளை அவன் மூட்டைக்குள்ள வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு யானைக்கிட்டே இருந்து உங்களை காப்பாற்றும் போது அந்த மூட்டையை அங்கேயே தவற விட்டுட்டு போயிட்டானான், அதை தேடி இருக்கான், அது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நான் தான் அந்த மூட்டையை எடுத்தேன், ஆனா மறுநாள் காலையில கோட்டைக்காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கிட்டு போயிட்டாரே, சரி போனா போட்டோம், என் நண்பனோட மருமகன் நீன்னு சொன்னா போதாதா, ஓலை எதுக்கு வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை கூப்பிட்டு சொல்றாரு. இம்மா, நம்மளை ஆபத்துல இருந்து காப்பாத்தின வீரன் இவன், இவனுக்கு நன்றிய சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி பரஞ்சோதியை பார்த்துட்டு சொல்றா, இவருக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ல போறதில்லை, இவரை யார் விதிக்கு குறுக்கா வந்து வேலை எறிய சொன்னது, இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க மூணு பேருக்குமே திடுக்குன்னு ஆயிடுச்சு. நாகநந்தி ஆயனரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உங்க பொண்ணுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆயனர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, நீங்க வேற, அரங்கேற்றம் பாதியில தடைப்பட்டதுல இருந்து அவளுக்கு கொஞ்சம் உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது, அதை ஏதோ அவசகணும்னு நினைக்கிறா, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து சொல்றாரு. அம்மா, நீ அத்தை கிட்ட போய் விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவளும், ஆகட்டும்ப்பா நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணிட்டா, கிளம்பி போறா. அந்த மண்டபத்தினுடைய பின்வாசல் படியை அவ தாண்டிட்டு இருக்கா, புத்த பிக்ஷு வந்து அப்பா கிட்ட சொல்றது இவளுக்கு காதுல கேக்குது. ஆயனரே, உங்கள் குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், சாதாரணமாக இளம் பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காதல் தான் காரணமாக இருக்கும். சிவகாமி தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த புத்த பிக்ஷு பொல்லாதவர், நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சுடையவர், இவர்கிட்ட அப்பாக்கு எந்த பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ வந்து அந்த ரெண்டாம் கட்டுக்குள்ள போறா. அந்த ரெண்டாம் கட்டுல பச்சை கிளிகள், மயில்கள், மான்கள், இது எல்லாமே கிச்சு 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 கிச்சின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு. இவளை பார்த்த உடனே அது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிறகெல்லாம் அடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடுறதுக்காகவும் ஆயனரின் சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவும் வளர்க்கப்பட்டு வருகின்றது. சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டோடனே, சு பேசாதீங்க, எனக்கே ஒரே தலைவேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் கிட்டையும் அந்த விலங்குகள் கிட்டையும் சொல்றான். உடனே
அவங்க எல்லாம் ரொம்ப அமைதியாயிடுறாங்க. சிவகாமி சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு சொல்றா, இன்னைக்கு ரதியை தான் அழைச்சிட்டு போறேன், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ரதின்னு சொல்ற அந்த மான் குட்டி மட்டும் அவ பக்கத்துல வந்து அப்படியே அவளை பாவம் போல அப்படி பார்த்துட்டு இருக்குது. மற்ற பட்சிகள் எல்லாம் மௌனமா இருக்குது, ஆனாலும் அதே நேரத்துல தலையெல்லாம் சரிச்சு சரிச்சு என்ன செஞ்சிட்டு இருக்குது, சிவகாமிய பார்த்துட்டு இருக்குது. அந்த ரெண்டாவது கட்டை தாண்டியதும் மூன்றாவதாக ஒரு கட்டு இருக்கு. அது சமையல் கட்டு என்பது, அந்த அடுப்பில் இருந்து பல வகை உணவு பதார்த்தங்களின் நறுமணம் வந்ததுனால அதை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அந்த தாழ்வாரத்துல நின்றபடி அத்தை அப்படின்னு கூப்பிடுறா சிவகாமி. அதிதிகள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, முன்னொரு தடவை கடுவன் பூனை போன்ற முகத்துடன் ஒரு புத்த பிக்ஷு வந்தாரே அவர் வந்திருக்கிறார் என்றார் சிவகாமி. பெரியவர்களை பத்தி இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க. சரி நீ எங்க கிளம்பிட்ட, ரதியவும் கூட்டிக்கிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பாவும் அந்த புத்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்திற்கு போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் கட்டை தாண்டி அவ என்ன செய்யறா, அந்த ரதியவும் கூட்டிட்டு உள்ள போறா. அந்த கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற்போல் மல்லிகை, முல்லை, பாரிஜாதம், சம்பங்கி போன்ற பூச்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன. அவைகளை எல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ள சிவகாமி போறா. அந்த காட்டில் நடக்கும் பொழுது ரதியிடம் சொல்லிக்கிட்டே போறா, என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது இரண்டே இரண்டு பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமா? இந்த புத்த பிக்ஷு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது? யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாய் படாத பாடுபட்டு இந்த கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை. 7 வருடங்களுக்கு முந்தி நான் உன்னை போல் சிறு குழந்தையாய் இருந்த காலத்தில் அவர் என்னுடன் கைகோர்த்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடிப்பார். எனக்கு நடனக்கலையை சொல்லிக் கொடு என்று என் முகத்தை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அவர் வரவில்லை. ரதி நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? ரதி பாவம், சிவகாமி தன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்களின் முக்கியத்துவம் கொஞ்சம் கூட புரியாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புல்லின் நுனியை கடித்துக் கொண்டிருந்தது. அரை நாளிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது. அந்த தடாகத்தில் தாமரை, அல்லி, செங்கழுநீர், நீலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினாள். ரதி இதை பார், அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும், நான் முகம் கொடுத்து கூட பேசப்போவது இல்லை. போதும் உம்முடைய சிநேகிதம், போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாக சொல்லுகிறேனோ இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது. அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி நடந்து வந்தான்.